வெல்கம் டு மக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடையில் அரிசி கொஞ்சம் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம், அதையும் வறுத்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஒரு ஸ்பூன், சிறிதளவு பட்டை, லவங்கம் அஞ்சாறு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கசகசவும் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடையில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நாலு, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி ஒன்று நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு துருவன தேங்காய் வாதில் போட்டுக்கோங்க. ஒரு கப் துருவன தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுலேயே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச பட்டை மசாலாவிலேயே தேங்காயும் அதுலேயும் போட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் விட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், கறி மசால் தூள், சிக்கன் பவுடர் ரெண்டு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது மூணு ஸ்பூன் போட்டு நல்லா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதிலே ஹாஃப் கேஜி நாட்டுக்கோழி சிக்கனை போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்லுப்பு, விளக்கெண்ணெய் கொஞ்சம் சிறிதளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு அரைச்ச மசாலாவை அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலரிட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நாலு விசில் விட்டால் போதும். விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொதிச்சிருச்சு. கொதிச்சிருச்சு. இதிலிருந்து சிக்கன் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். தனியாக இதை வந்து தனியாக வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று, உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பெப்பரும் ஜீரகம் தூளும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச சிக்கனை போட்டு நல்லா வறுத்துட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி